வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெற்றியின் மிதப்பில் அஸ்வின் செய்த செயல். கடுப்பான இங்கிலாந்து வீரர், அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா 106 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் வெற்றிக்கு மிக அருகே இந்திய அணி வந்தபோது மூத்த வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் இங்கிலாந்து வீரர் ஜானி பேட்ஷோவை சீண்டினார். அப்போது இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கி பேசி கொண்டார்கள். இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து அணிகள் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆடி வந்தது. இந்த தொடரின் முதல் போட்டியில் இந்தியா 28 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்து இருந்தது. சொந்த மண்ணில் இந்தியா தோல்வி அடைந்து இருப்பதால் எப்படியாவது இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்று திட்டமிட்டது. ஆனால் இரண்டாவது போட்டியில் இங்கிலாந்து வீரர்களை நோக்கி இந்தியா வீரர்கள் ஆக்ரோஷமாக சைகை செய்தபடி இருந்தார்கள். பும்ரா, ஸ்ரேயா சையர், அஸ்வின் என பலரும் இங்கிலாந்து வீரர்களை சீண்டினார்கள். முன்னதாக முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 396 ரன்களும் இங்கிலாந்து 255 ரன்களும் எடுத்தார்கள். அடுத்து இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி 253 ரன்கள் எடுத்தது இங்கிலாந்து அணிக்கு 399 ரன்கள் என்ற வெற்றி இலக்கு நிர்ணயம் செய்தது. இங்கிலாந்து அணி அதிரடி ஆட்டம் ஆடி அந்த இலக்கை எட்ட திட்டமிட்டது. ஆனால் இங்கிலாந்து அணி ஒரு கட்டத்தில் 194 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளையும் இழந்தது. அதில் 6வது விக்கெட்டாக பேட்ஷோ அவர்கள் பும்ரா வீசிய பந்தில் LBW முறையில் ஆட்டமிழந்தார். அப்போது அம்பையர் அவுட் கொடுத்த அவர் ரிவ்யூ செய்தார். ஆனால் இந்திய வீரர்கள் அது நிச்சயம் அவுட் தான் என விக்கெட்டை கொண்டாடினார்கள். அப்போது அஸ்வின் வேண்டுமென்றே பேட்ஷோ முன் சென்று கைகளை மடக்கி விக்கெட் வீழ்ந்ததாக கொண்டாடினார். அப்போது ரிவ்யூக்கான முடிவு வெளியாகி இருக்கவில்லை. அதனால் கோபமடைந்த பேட்ஷோ அவர்கள் அஸ்வினை நோக்கி திரும்பி கோபமாக பேசினார். அதற்கு அஸ்வினும் பதிலுக்கு பதில் பேசினார். இதனால் காலத்தில் பரபரப்பும் ஏற்பட்டது. பின்னர் பேட்ஷோ அவுட் என்பது உறுதியானது. அதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து அணியோ 292 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்தியா 106 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றிகளையும் பெற்றது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.